மனுஷனா மாறணும், சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், பரிசுத்தமா வாழணும். இந்த எண்ணங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற போது இது எப்பவுமே நம்ம மேல எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணங்களை சரிவர பயன்படுத்தி இந்த மனுஷனை உலகத்துக்கு இழுக்கிறதான அந்த இழுப்பிலிருந்து, அந்த ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுதலை பெற்று தேவ காரியங்களுக்குள்ளாக நம்ம போகணும்னா நமக்குள்ளாக வேற ஒரு பவர் வந்து என்ன செய்யணும், கிரியை நடத்தணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதனால உண்டாவது எதுக்காக நம்ம அபிஷேகம் பெறணும், ஒரு ஜெய ஜீவிதம் நாம் வாழ வேண்டுமானால் அபிஷேகம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம ஒரு ஜெய ஜீவிதம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பரிசுத்தாவி எப்போதும் உங்க மேல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுன்னா உங்களால பாவம் செய்யவே முடியாது. பிரேசலாம் நேரத்துலயா, நீங்க பாவம் செய்யற போது பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்குதா? பிரேசலாம் பக்கு பக்கத்துல போய் நினைக்கிறவார், சரிப்பா இழுத்து பாப்பாரு, நின்னுக்குறவார். நீங்க பாவம் செஞ்சிட்டு இருப்பீங்க, அப்புறம் குற்றபோதம் வந்துடும், என்ன செய்யணும் தெரியாம அழுதுவீங்க, ஆண்டுகிட்டு மன்னிப்பு கேட்பீங்க, மறுபடியும் பரிசுத்தா உள்ள வந்துட்டு சரின்னு உங்களை நிலப்படுத்துவார். சுதந்திரம் ஒரு ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு விட்டு கொடுக்க முடியாததான சுபாவங்கள், பெருமையின் சுபாவங்கள், கோபத்தினுடைய சுபாவங்கள், வைராக்கியத்தின் சுபாவங்கள், மன்னிக்க முடியாத, மற்றவங்களை மன்னிக்க முடியாத அளவுக்குள்ளதான பாரங்கள், இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து ரொம்ப கெடுக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியங்கள், பிரேசலாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை அடிக்கடி மாம்சத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிற போது ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷன் பூர்ணமா வந்தாச்சுன்னா அவனால மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் கிடையாது. ஒரு ஆளை நான் வந்து நல்லா வளர்த்திட்டு வந்தேன். பிரேசலாம் ஒரு மனைவி சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடந்தாங்க. ஒரு கன்வென்ஸ் கூடத்துல வந்து பழக்கப்பட்டார். நான் போனேன் ஹாஸ்பிட்டல்ல, பெட் ரிட்டன். என்ன நோய்னு கேட்டீங்கன்னா யூரின் போகுது, அந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பிரசவம் சிசீரியன் பண்ணி எடுத்த நேரத்துல அந்த ஆபரேஷன்ல ஏதோ தொந்தரவு வந்துருச்சு. அதனால டாக்டர்ஸ் எங்க கையில வந்த மிஸ்டேக்கு, எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மருந்து மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு எங்க ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லி 4 மாசமா பெட்ரிட்டனா கிடக்குறாங்க. இவன் ஒரு லாரி டிரைவர், லாரி ஓடாம பிரேசலா நிப்பிட்ட நிப்பாட்டி வச்சுக்கிறான். கடை ஏறி போச்சு, ரெண்டு பிள்ளைங்க, ஒரே ஒரு வேட்டி ஒரே ஒரு சட்டை. பிரேசலா காலையில கழிவு போட்டு வர, நைட்டு கழிவு போடுவான், காலையில எடுத்து உடுத்துட்டு வருவான். ஒரு நாளைக்கு அந்த காலத்துல 60 ரூபா மருந்து வாங்கணும். ஸ்தோத்திரம். நான் போயிட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ண போனேன். ஒரு வாலிப சகோதரி, ரெண்டாவது பிள்ளை பெற்றிருக்கிற வாலிப சகோதரி, ஆண்டவர் சொன்னார் இந்த பிள்ளைல பிரச்சனை, இவன் தான் பிரச்சனைக்காரன், இவன் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தா ஒரு தீர்மானம் எடுத்துனா நான் விடுதல் கொடுப்பேன்னாரு ஆண்டவர். அந்த ஆஸ்பத்திரி ரூம்லேருந்து சொன்னேன், உன் மனைவி பிரச்சனை இல்லப்பா, ஆண்டவருக்கு விடுதல் கொடுக்க போறாரு, ஆனா நீ ஆண்டவருக்குள்ள வரணும், நீ ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும், நீ இயேசுக்காக வாழன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அவருடைய பேக்ரவுண்ட் ஒன்றுமே எனக்கு தெரியாது, அவன் வரமாட்டான், நான் தீர்மானம் நான் சொன்னேன், நீ தீர்மானம் எடுக்காட்டி நான் ஜெபம் பண்ணல, உனக்கு மனைவி உயிரோடு வேணும்னா இல்லாட்டி வாழ்நாளெல்லாம் இப்படிதான் படுத்திருப்பா, உன் கையில தான் இருக்குன்னு சொன்ன. கடைசியில் அவங்க அத்தை எல்லாரும் சண்டை போட்டு ஏண்டா அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அப்புறம் அழுது புலம்பி மனசில்லா மனசோட பிரேசலாம் ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். மனசில்லா மனசோட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சேன். பிரேசலாம் 3.5 வாரத்துக்குள்ளாக அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி போனாங்க. பிரேசர் கர்த்தர் பூர்ணமான சுகத்தை கொடுத்தான். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு சுகம் பெற்ற பிற்பாடு நான் உங்க சர்ச்சில் தான் வருவேன்னு சொல்லி. அந்த சுகம் பெற்ற உடனே 4வது வாரம் சர்ச்சில் வந்துட்டாங்க. இந்த பையன் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு இவன் ஞானஸ்தானம் எடுத்து அந்த காலத்துல ரட்சிப்படைந்து அபிஷேகம் பெற்ற புள்ள. ஆனா இவன் பின்மாட்டத்துல போய் சாராய கடை நடத்தி பல விதமான காரியங்கள் செய்து ரொம்ப பிராகிருதமா வாழ்ந்துகிட்ட நேரத்துலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்ப இந்த நிலைமையை பார்த்த உடனே அன்னைக்கு என்கிட்ட பைசாவே கிடையாது, காணிக்கு 25 ரூபா வரும், அன்னைக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபா யாரோ காணிக்கு தந்த பைசா இருந்துச்சு, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணி கையில கொடுத்தது, பாக்கெட்ல வைப்பா, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி கையில கொடுத்தேன். அடுத்து ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு புது வண்டி, நல்ல லாரியை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பார்சனேஜ் முன்னாடி வந்து நின்னா நிக்கிறான். பாஸ்டர் நீங்க கொடுத்த ரூபாய் வச்சுட்டு நான் ஒரு அம்மாட்ட போய் கடன் கேட்டேன், 2000 ரூபாய் தந்தாங்க, ஒன்னே
வண்டி வேலையெல்லாம் முடிச்சு மறுபடியும் கொஞ்சம் ரூபாய் தேவைப்பட்டது, மறுபடியும் 2000 ரூபாய் தந்தாங்க. இப்ப நான் வண்டி ஓட்டத்துக்கு போறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நான் ஜெபம் பண்ணி ஸ்டியரிங்க பிடிச்சு ஜெபம் பண்ணி விட்ட ஸ்தோத்திரம் கர்த்தரவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிரேசுல எல்லா கூட்டங்களுக்கு ஆட்களை லோட் அடிப்பாரு. பிரேசுல நல்ல வீடு கிடைச்சது, நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சாரு. எல்லா ஒரு 3-4 வருஷத்துல அந்த சர்ச்சிலே மிக அறியப்படுகிற ஒரு மனுஷன்தான் உயர்ந்து கடைசியில் என்னாச்சு கேட்டீங்கன்னா, பணம் கூடி கூடி வந்த உடனே சர்ச்சு பொலிட்டிக்ஸ்குள்ள போயிட்டான். என் வாழ்க்கையில அவன் கொடுத்த பிரச்சனை மாதிரி வேற யாருமே கொடுக்கல. பிரேசுலான் கடைசியில என்னப்பா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டு வந்துட்டு, நிறைய டைம் குடும்ப பிரச்சனைகள், ஒரு தடவை நைட்டு 1 மணிக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அங்கிருந்து காட்டுக்குள்ள இருக்கிறதான அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவளுடைய பொண்ணை கூட்டு போறான். அந்த பிள்ளையோட அம்மா அழுகுது, பாஸ்டர் அவர் 2 பிள்ளைகளையும் அவனையும் கொண்டு போட்டுருவான் பாஸ்டர். அப்புறம் நானிய மனைவி ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு மொபட்டு பைக்கில் காட்டுல பயணம் பண்ணி அப்படியெல்லாம் உதவி செஞ்சோம். சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகள் நம்ம வந்து ரொம்ப பாரமா ரொம்ப ஆத்மார்த்தமா உண்மையா செஞ்சுட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்றி நமக்கு கிடைக்காதுங்கிற போது எவ்வளவு மனசு வேதனைப்படும் பாத்தீங்களா. சர்ச்சில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது அவன் நேர திரும்பி எனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை அவன் செஞ்சான். கடைசியில பிரேசுலான் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அவன் ஊர்ல பண்ண பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு 60 பேர் அவரை போட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சு நெஞ்சில் இருக்கிறதான அந்த லங்ஸ் நுரையீரல் ஒரு பக்கம் மொத்தமாக அழிவி போய்விட்டது. மெடிக்கல் காலேஜில் போன போது அந்த ஒரு பக்க நுரையீரலை கட் பண்ணி எடுத்தா தான் பிரேசுலா உனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இவன் பிரேசுலா டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிற போது, நோயாளியை காத்திருக்கிற போது, இவனே என்னை நன்றா தெரிகிறதான ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு ஆவிக்குரிய தகப்பன எவ்வளவோ தூரம் நீ தொந்தரவு பண்ணின, நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா தான் உனக்கு வாழ்க்கைனார். அந்த பையன் பிரேசுலான் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு என் வீட்டுல வந்திருக்கிறார் மன்னிப்பு கேட்கறதுக்கு. நான் என்ன செய்யணும், நான் சொன்ன ஒண்ணு நான் மன்னிக்கவே மாட்டேன். பிரேசுலான் ஒண்ணு நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னி சொல்ல வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு பிரச்சனைகள், ஒண்ணு நான் என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன். என் மனைவி சொன்னாங்க ஜெபம் பண்ணி விடுங்களேன், இல்லம்மா எனக்கு மன்னிக்க முடியாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன், நான் வேற யாராவது மன்னிச்சுருவேன் என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன். போயிட்டாரு. அடுத்த நாள் ரெக்கமெண்டேஷனுக்கு அவர் அண்ணாச்சி கூப்பிட்டு வந்தாரு. அவர் வந்து அழுகிறார், பாஸ்டர் நீங்க வளர்த்தி கொண்டு பிள்ளை அவன் 4 ஆபரேஷன் போறான். பிரேசுலான் 7 hours அவருக்கு ஆபரேஷன், ஒன்னு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர். நான் ஜெபம் பண்ண ஆண்டு சொன்னாரு, நீ ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன், நீ அவன் என்ன செய்யணும் மன்னிக்கணும். ஜெபம் பண்ண கட்டி பிடிச்சி அழுதும் 2 பேரும் மன்னிச்ச ஸ்தோத்திரம். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. 3 நாள் டெஸ்ட் முடிச்சுட்டு 4வது நாள் ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் 4 ஆபரேஷன் என் கூட இருக்கிறதுக்கு யாருமே கிடையாது, என் மனைவி 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறான், கிட்டத்தட்ட 16 பாட்டில் ரத்தம் கொடுக்கணும், 14 குப்பி ரத்தம் எனக்கு கிடைச்சிருச்சு, 2 பாட்டில் ரத்தம் எனக்கு வேணும். அவருக்கு தெரியும் என்னுடைய ரத்தமும் என்னுடைய மனைவி ரத்தமும் அவருடைய அந்த ரத்த குரூப் ஒன்றுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ வாக்கும் பிரேசுலான் வெளிப்படையாக கேட்காம நீங்க வந்து எனக்கு ரத்தம் கொடு அப்படின்னு கேட்கிறார். இந்த 2 பாட்டில் ரத்தம் கிடைச்சா தான் 4 ஆபரேஷன் நடத்த முடியும். காரணம் நாங்கள் முன்னாடி சர்ச்சில் ஒரு அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்குற போது எல்லா பிளட் குரூப்பை ஆய்வர்கள் எல்லாம் செக் பண்ணோம். நான் சொன்னேன் சரி பிரதர், காலையில் 5 மணிக்கு நானும் என் மனைவியும் பிளட் பேங்கில் வந்து நிற்போம். அங்கிருந்து ட்ராண்டத்துக்கு நாங்கள் அதிகாலை 3 மணிக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டு பிளட் பேங்கில் போய் நிற்கிறோம். 5 மணிக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக பிரேசுலான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். இவர் அண்ணாச்சி ஓடி வந்தாரு, என்னை கட்டி பிடிச்சு அழுதாரு, பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ தொந்தரவு பண்ணிட்டோம், அவன் உயிருக்காக ரத்தத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய அந்த டெடிக்கேஷனை ஆண்டவர் கனம் பண்ணி உங்களுக்கு போன் பண்ண பிற்பாடு நேற்று நைட்டு சிஆர்பியிலிருந்து நிறைய வாலிப பிள்ளைங்க வந்தாங்க, அவங்க வந்து நிறைய பாட்டில் ரத்தம் கொடுத்த போது எங்களுக்கும் 2 பாட்டில் ரத்தம் கிடைச்சிது, அதனால நீங்கள் ரத்தம் கொடுக்க வேண்டாம், ஆனால் இன்னைக்கு எங்கள் கூட இருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நான் போன போது பெரிய நபீசமாக இருந்தவன் அவன்
பேசுனான். ஒரு ஆள் கூட இல்லாம அந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சு பிச்சைக்காரி மாதிரி அந்த பொம்பளை வராந்தவள இருக்கு. நானும் என்னுடைய மனைவியும் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவனை பெட்ல கொண்டு போய் கிட்டத்தட்ட 76 ஸ்டிச் பின்னாடி அதையும் பார்த்து ஜெபம் பண்ணி அவன் கண்ணு திறந்த பிற்பாடு ராத்திரி 12 மணிக்கு நாங்க வீட்டுக்கு வந்தோம். சோத்திரம். நமக்கு தப்பு செய்யறவங்க, நமக்கு எதிராக பேசுறவங்களை மன்னிக்க முடியுமா? உன் மனைவி உனக்கு மன்னிக்க முடியுமா? உன் கணவன் உனக்கு மன்னிக்க முடியுமா? இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் நம்ம செல்ஃப் சொல்லோ மன்னிக்காத, நம்ம சுயம் சொல்லோ நீ மன்னிக்காத, நம்ம சரீரம் சொல்லோ நம்ம மன்னிக்காத. ஆனா சரீரத்துக்குள்ள இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம உலக மனுஷனை விட வித்தியஸ்தமான ஒரு மனுஷனாக இருக்கிறபடினால நான் யாருடைய வார்த்தை கொடுக்கணும்? காடு பாற்றாலையா என்னுடைய ஆத்மா என்ன சொல்லுதோ, என்னுடைய ஆவியான் என்ன சொல்றாரோ அந்த நான் கொடுக்கிற போது ஹாலலுயா நான் வந்து கர்த்தருக்கு முன்னாக பெரியவனாகிறேன் தவிர ஒருபோதும் ஹாலலுயா மனுஷன் என்ன செய்ய முடியாதுன்னு தாழ்த்த முடியாது. ஹாலலுயா நம்ம எவ்வளவு தூரம் மன்னிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கிறோமோ, எவ்வளவு தூரம் நம்மை தாமே தாழ்மைப்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பலப்படையுமே தவிர ஒருபோதும் நம்ம கீழாக போனதே கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு, மன்னிக்க முடியாத அனுபவத்துல யாராவது இருக்கிறீங்களா? உங்க சரீரத்துல விட்டு கொடுக்க முடியாத அளவுல ஏதாவது பாரமா இருக்கிறீங்களா? பிடிவாத குணமாக யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக, ஒரு ஆவிக்குரிய மனுஷியாக மாற்ற வேண்டுமானால் நீங்க விட்டு கொடுக்கிற மனோபாவம் எல்லா விதமான சரீரத்துடைய இச்சைகளை மொத்தமாக விட்டுட்டு ஆண்டுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும் என்றுதானே ஒரே ஒரு எண்ணத்துக்குள்ளாக நீங்க வருகிற போது ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா இந்த மனுஷன் இன்னைக்கு ஹல்லேலூயா அந்த ஊர்லயே பெரிய பணக்கார ஆயிட்டார். அடிக்கடி போன்ல கூப்பிட்டு பேசுவாரு. இந்த மகளை கூட நான் தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். இன்னைக்கு அமெரிக்காவில பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன வண்டி காரு வாங்கினாலும் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அதனால அவர் சுபாவம் மாற்றல பேசலாம், ஆனா என் மேல ரொம்ப பக்தியா இருக்கிறாரு. சோத்திரம். நான் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா ஆண்டருடைய ஆவியானவர் வருகிற போது மாம்ச சரீரத்தினுடைய மரணத்திலிருந்து ஹல்லேலூயா பாவ இச்சையிலிருந்து ஹல்லேலூயா பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம அபிஷேகம் பெற்றுக்கிறதான அனுபவம். ஹல்லேலூயா அபிஷேகம் நம்ம பெற்றாச்சுன்னா நம்ம வாழ்க்கை டோட்டலா வித்தியாசமாகும். நம்ம சரீரம் அபிஷேகத்துக்குள்ளாக கண்ட்ரோல் பண்ணப்படும். விட்டு கொடுக்க வேண்டிய மனோபாவங்கள், கிரமீகரிக்க வேண்டியதான காரியங்கள் எல்லாவற்றை செய்து ஆண்டவருக்குள்ளாக எவ்வளவு தூரம் நம்ம போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகிறதுக்கு நமக்கு கிருபை செய்வார். கரம் எடுத்து சுதந்திரம் பண்ணுங்க. அதனால எதுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணணும்? ஹல்லேலூயா கையடிக்கிறதுக்காக அல்ல, அன்னி பாஷை பேசுறதுக்காக அல்ல, நம்ம ஓர் கிறிஸ்துவர் என்று காட்டுறதுக்காக அல்ல, நம்முடைய பாவ வாழ்க்கையே நம்ம சரீரத்தினுடையதான எல்லா விதமான தடைகளை மாற்றி ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வருகையின் போது நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய சித்தத்துக்காக இந்த சரீரத்தை மகிமை சரத்துக்காக மாற்றும்படியான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய சுயமாகிறதான அந்த காரியத்தை கண்ட்ரோல் பண்ண நம்மால் முடியாத இருக்கிற இடத்திலே தேவன் நமக்காக அனுப்பி தந்த அந்த அபிஷேகம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அங்கிட்டு போகாதா இங்கிட்டு போகாதன்னு சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஒரு ஜெய ஜீவிதத்துக்குள்ளாக நம்ம போகுவதற்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் நாம் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா.